அமெரிக்காவில் மருத்துவரான முதல் பழங்குடி பெண் சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1865 June 17 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய ஈஸ்டர்ன் நெப்ராஸ்காவில் இருக்கிற ஒமாஹா ரிசர்வேஷனில் ஜோசப் லா ஃப்ளெஷுக்கும் மேரி கேலுக்கும் 4 குழந்தையாக பிறக்கிறார் சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட். இவங்க கூட பிறந்தவங்க 3 சிஸ்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா பிரின்சிபல் லீடர் ஆஃப் ஒமாஹா ட்ரைபா, அதாவது ஒமாஹா பழங்குடியினரின் முக்கிய தலைவராக இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய குடும்பம் ஒமாஹா பழங்குடி சேர்ந்த ஒரு ஏழ்மையான குடும்பமா வாழ்ந்து வந்திருக்காங்க. சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டோடைய அம்மாவுக்கு இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஒமாஹா அப்படின்னு சொல்லி 3 மொழிகள் தெரிஞ்சிருந்தது. என்னதான் 3 மொழிகள் தெரிஞ்சிருந்தாலும் சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டோடைய அம்மா ஒமாஹா மொழியை மட்டும்தான் பேசி வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த மொழி பற்றானது இருந்து வந்திருக்குது. பொதுவாக பழங்குடியினர் அப்படின்னு சொல்லானே நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒமாஹா பழங்குடியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குறிப்பிடத்தக்க பழக்க வழக்கங்கள் இருந்தது. அதில் ஒன்று இந்த நெற்றியில் பச்சை குத்திக்கிறது, அதுக்கப்புறம் வித்தியாசமான உடைகள் அணியிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நிறைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருந்தது. இதே பழக்க வழக்கங்களை சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டோடைய அம்மா அப்பா அவங்களுடைய குழந்தைகளுக்குமே வந்து கற்றுக் கொடுத்தே வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த பழக்க வழக்கம் முறைப்படி சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டை மட்டும் வளர்க்கலை. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் நெத்தியில் பச்சை குத்து மாதிரியான சில விஷயங்களை சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டுக்கு வந்து அனுமதிக்கலை, அதை வந்து மறுத்துருக்குறாங்க. இருந்தபோதும் இந்த வித்தியாசமான உடை அணிகிறது, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை வந்து கடைபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து கடைபிடிச்சு வளரவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயம்தான் இவங்க வாழ்ந்து வரும்போது ஒரு முறை ஒரு இந்தியன் உமன், அதாவது இந்திய பெண்மணி ஒருத்தவங்க நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி ஒரு ஒயிட் உமன், ஒரு வெள்ளக்கார பெண்மணி, அவங்க ஒரு டாக்டர். ஸோ அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க வந்து அவங்களுடைய இனத்தை காரணம் காட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்து மறுத்துருக்கிறாங்க. இதனால அந்த பெண் வந்து இறந்தும் போயிருந்திருக்கிறாங்க. இதை பார்த்த பிறகு சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டுக்கு வந்து தான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க மருத்துவராகி இந்த மாதிரி யார் எந்த விதமான இன பாகுபாடுமே பார்க்காம அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரியான உயிரிழக்கக்கூடிய மனிதர்கள் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து நினச்சிருந்தாங்க. ஸோ இதன் காரணமாகவே இவங்க ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட வளர ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த ஒரு சமயத்திலிருந்து. ஆனால் அந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக அந்த ஒமாஹா ட்ரைபை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து படித்தவங்களே இல்லை. அப்படி படித்தவங்களே இல்லை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல போய் இவங்க படிக்கணும், படித்த பிறகு மருத்துவராகணும் அப்படின்றது இன்னமும் வந்து பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுலேயும் குறிப்பாக ஸ்கூலுக்கே போகாதவங்களாக தான் இந்த ஒமாஹா பழங்குடியினரை வந்து இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய வகையில் இவங்க ஸ்கூலுக்கும் போகணும், அதுக்கப்புறம் மருத்துவத்துறையிலையும் போய் படித்து அதுக்கப்புறம் மருத்துவர் ஆகணும் அப்படின்றது பெரிய பெரிய ஒரு சவாலாக, ஒரு சேலஞ்சாக அந்த ஒரு சமயம் வந்து சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டுக்கு வந்து இருந்து வந்தது. இருந்தபோதும் அப்போ தான் வந்து பிரெஸ்பிடேரியன் மிஷினரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரெஸ்பிடேரியன் மிஷினரிஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ரிலீஜியன், மதத்தை வந்து பரப்புறதுக்காண்டி வரக்கூடியவங்க. ஆனால் மதத்தை மட்டும் பரப்ப மாட்டாங்க, நிறைய உதவிகளுமே செய்வாங்க. இது மாதிரி தான் இந்த பிரெஸ்பிடேரியன் மிஷினரிஸ் வந்து ஒரு மிஷன் ஸ்கூலை வந்து நிறுவி இருந்தாங்க இந்த ஒமாஹா ரிசர்வேஷனில், அதாவது சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து வாழக்கூடிய இடத்துல. அந்த மிஷன் ஸ்கூலில் படிக்கிறதுக்காக நிறைய குழந்தைகளை வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃப்ரீயாகவே, அதாவது இலவச கல்வி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் காரணமாக சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டுமே அந்த மிஷன் ஸ்கூலில் சேர்ந்து படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புமே கிடச்சிது. இதனால் அங்கே சேர்ந்து இவங்க படிக்கவுமே ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு பக்கம் படிப்பில் வந்து கவனமும் செலுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, இன்னொரு பக்கம் இவங்களுடைய ஃபேமிலியை கவனிச்சிக்கவும் சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு நேரத்தில் சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டுடைய அப்பா வந்து ரெண்டாவதாக இன்னொரு ஒருத்தவங்களையும் வந்து மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணி அவங்களுக்குமே வந்து இவங்க பிரதர்ஸும் வந்து நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டுக்கு வந்து ஸ்டஃப் பிரதர்ஸும் வந்து நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களுடைய ஃபேமிலியானது இருந்து வந்தது. இன்னொரு பக்கம் சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து அவங்களுடைய படிப்பை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. அது தொடர்ந்து இவங்க 1879 வரைக்குமே இந்த ஸ்கூலில், மிஷன் ஸ்கூலில் வந்து படித்து வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அங்கே படிப்பை முடிச்சிடுறாங்க. படிப்பை முடிச்சிட்டாலும் மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து நினச்சி வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு சமயத்துலலாம் இந்த ஒமாஹா ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லும்போது இது யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய கவர்மெண்ட்னாலேயே வந்து கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா இந்தியன்ஸுமே வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் ஆஃப் இந்தியன் அஃபேர்ஸுமே வந்து இதில் தலையீடு வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பகுதி தான் இது. அந்த மாதிரியான பகுதி மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான பழங்குடியினர் வாழக்கூடிய ஒரு இடமாக தான் இது வந்து இருந்து வந்தது. ஸோ அங்கே தான் சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 1879 ஆண்டில், அதாவது இவங்களுடைய 14 வயசில் வந்து இவங்க வந்து ஸ்கூல் படிப்பை வந்து முடிச்சிருந்தாலும் மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்தது. ஆனால் இந்த மிஷன் ஸ்கூல் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அந்த எஜுகேஷன். அப்போ மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னா எங்கே போகுது அப்படின்னு பார்க்கும்போது நியூ ஜெர்சிக்கு வந்து போகணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க.
நியூஜெர்சியில் இருக்கக்கூடிய எலிசபெத், அங்கே இருக்கக்கூடிய எலிசபெத் இன்ஸ்டிடியூட். ஸோ அங்கே போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி 1879 சூசன் லா ஃப்ளெஷ் பிக்காட் வந்து கிளம்பியிருக்கிறாங்க. ஸோ கிளம்பி அங்கே போய் படிக்க போயிருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து சில பேர் இவங்களுக்கு உதவிகரமாகவும், குறிப்பாக சொல்லப்போனால் இவங்களுடைய ஸ்டப் பிரதர் ஒருத்தர், இவங்களை விட கிட்டத்தட்ட ஒரு 8 வந்து ஜாஸ்தி அவங்களுக்கு, 7-8 ஜாஸ்தி இவங்களுடைய ஸ்டப் பிரதருக்கு. ஸோ அவங்களுடைய உதவியோட சூசன் லா ஃப்ளெஷ் பிக்காட் வந்து நியூஜெர்சிக்கு வந்து போயிருக்கிறாங்க. ஸோ அங்கே போய் இவங்க வந்து வாழ ஆரம்பிக்கும்போது அங்கே எலிசபெத் இன்ஸ்டியூட்லேயே வந்து படித்தும் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அடுத்த 3 வந்து இங்கே படிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் 1882 இவங்களுடைய கிளாஸ்லேயே இவங்க ஃபஸ்ட்டாக வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இடத்த வந்து பிடிச்சி 1882 இவங்களுடைய 17 வந்து ஸ்கூல் படிப்பை வந்து முடிச்சிருந்தாங்க. முடித்த பிறகு மறுபடியும் இந்த ஒமா ரிசர்வேஷனுக்கே வந்து திரும்புகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சி ஸ்கூல் அதில் போய் ஒரு டீச்சராக இந்த ஒரு சமயம் வந்து சூசன் லா ஃப்ளெஷ் பிக்காட் வந்து பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வெறும் 17 தான் சூசன் லா ஃப்ளெஷ் பிக்காட்டுக்கு இருந்தது. ஆனால் இவங்க 17 வரைக்கும் என்னெல்லாம் கற்றுட்டு இருந்தாங்களோ அது கூட அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கு வந்து கிடைக்கல. இதனால் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த ஏஜென்சி ஸ்கூல்லையே சேர்ந்து ஒரு டீச்சராக பணியாற்றுறாங்க. ஸோ 2 வந்து டீச்சராக பணியாற்றி வந்திருக்கிறாங்க. அது குறித்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தையுமே வந்து ஒரு பக்கம் சேர்த்து வைக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ தான் இன்னும் மேற்கொண்டு நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஆசையின் விளைவாக 1884 அதாவது 2 இவங்க டீச்சராக ஒர்க் பண்ண பிறகு இவங்க வந்து விர்ஜீனியாவுக்கு வந்து போகணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. விர்ஜீனியாவில் இருக்கக்கூடிய ஹாம்ப்டனுக்கு, அந்த ஹாம்ப்டனில் தான் ஹாம்ப்டன் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ அங்கே போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சூசன் லா ஃப்ளெஷ் பிக்காட் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமிலியுமே அதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. இதன் பிறகு இவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இவங்களுடைய சிஸ்டர் மார்க்ரெட் அவங்கள வந்து கூட்டிகிட்டு, அதே மாதிரி இவங்களுடைய ஸ்டப் பிரதர் ஒருத்தவங்க கேரி அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ அவங்க சொந்த 3 அதாவது சூசன் லா ஃப்ளெஷ் பிக்காட் இவங்களுடைய சொந்த சகோதரி, அதே மாதிரி இவங்களுடைய அப்பாவுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் 2 பிறந்த ஸ்டப் பிரதர் கேரி. ஸோ அந்த 3 கிளம்பி ஹாம்ப்டனுக்கு, அதாவது விர்ஜீனியாவில் இருக்கக்கூடிய ஹாம்ப்டனுக்கு போயிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹாம்ப்டன் இன்ஸ்டிடியூட்லேயுமே சூசன் லா ஃப்ளெஷ் பிக்காட் வந்து படிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அங்கே படிக்க ஆரம்பித்த பிறகு அடுத்த 2 வந்து படிச்சிருக்கிறாங்க. படித்தது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து இவங்களுக்கு ஒரு ரொமான்டிக் இன்வால்மெண்ட்டுமே வந்து இருந்தது. அதாவது அங்கே இருக்க கூடிய ஒரு நபர் வந்து தாமஸ் இக்கினி கேபி அப்படின்ற ஒரு நபர், அவங்க கூட வந்து இவங்களுக்கு ரொமான்டிக் இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ லவ் பண்ணுறாங்க 2. ஆனால் போக போக சூசன் லா ஃப்ளெஷ் பிக்காட்டுக்கு வந்து அவங்களை வந்து பிடிக்காமல் போய், ஸோ 2 வந்து பிரியவும் செஞ்சிடறாங்க. இப்படி இவங்களுடைய பர்சனல் லைஃப் இந்த மாதிரி இருந்தாலும் இவங்க படிப்பில் தொடர்ந்து கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. இதன் விளைவாக 1886 சூசன் லா ஃப்ளெஷ் பிக்காட் வந்து படிப்பை முடிக்கிறாங்க. முடிக்கிறது மட்டும் இல்லாமல் டெமோரஸ் ப்ரைஸுமே வந்து வின் பண்ணுறாங்க. இந்த டெமோரஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஹாம்ப்டன் இன்ஸ்டிடியூட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டெமோரஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சீனியர்ஸ் வந்து இந்த ஜூனியர் எஜுகேஷனில் ஹை ரேங்கிங்கில் வந்தவங்க, அதாவது ஹை எஜுகேஷன் ஸ்கோர்ஸ் யார் எடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க இந்த டெமோரஸ் ப்ரைஸ் அப்படின்றது. ஸோ இவங்க மட்டும்தான் ஹை ரேங்கிங்கில் வந்திருந்துருக்கிறாங்க அந்த ஒரு சமயம். இதனாலேயே அந்த 1886 டெமோரஸ் ப்ரைஸ் வந்து இவங்களுக்கு சூசன் லா ஃப்ளெஷ் பிக்காட்டுக்கு வந்து வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க ஒமாஹா ரிசர்வேஷனுக்கே வந்து திரும்பிடுறாங்க. இந்த ஒரு சமயம் இவங்களுக்கு 21 இப்போ மேற்கொண்டு இப்போ மெடிசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அதுக்குண்டான சில இன்ஸ்டிடியூட்டுமே வந்து இவங்க தேடி வந்திருக்கிறாங்க. அப்போது பெண்களுக்கெல்லாம் அந்த ஒரு காலத்தில் ரொம்ப சுலபமாகலாம் படிக்கிறதுக்கு அனுமதிக்காமல் தான் இருந்திருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக மருத்துவம்லாம் படிக்கவே அனுமதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தது. அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் பென்சில்வேனியா அது மட்டுமே வந்து, அதாவது WMCP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு காலேஜ் மட்டுமே வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. ஸோ அங்கே போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆசைப்பட்டாலும் இவங்க பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க அப்படின்றனால, அதே மாதிரி இவங்களுடைய அப்பா என்ன தான் ஒரு முக்கிய தலைவராக அந்த மகா பழங்குடியினத்தை சேர்ந்தவங்களுக்கு இருந்தாலும் அவருக்கு வருமானம் அப்படின்றது கிடையாது. ஓரளவுக்கு அவர் வந்து படித்ததை வச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைச்சு நல்லபடியான முறையில் வந்து வாழ வைக்கிறது தான் இவங்களுடைய அப்பாவுடைய வேலையாக இருந்தது. இதன் காரணமாக இவங்க ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்து வந்தனால இவங்களால் வந்து பணம் கட்டி படிக்கக்கூடிய நிலைமை இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சூசன் லா ஃப்ளெஷ் பிக்காட் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஞாபகம் வர்றாங்க. அவங்க தான் ஆலிஸ் ஃப்ளெச்சர் அப்படின்றவங்க. இந்த ஆலிஸ் ஃப்ளெச்சர் அப்படின்றவங்க நிறைய இந்த உமன்ஸ் ஆர்கனைசேஷன்லாம் கலந்துக்கிட்டு
இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட ஏதாவது சொன்னோம்னா இந்த உமன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. இதனாலே இந்த உமன் நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இது தரப்புலேருந்து ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படின்றனால இந்த அலைஸ் ஃப்ளெச்சரை இவங்க வந்து மீட் பண்ணுறாங்க. சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் போய் மீட் பண்ணி மெடிசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுமே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கெனடிக்கட் இந்தியன் அசோசியேஷனை போய் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிஐஏ அப்படின்ற கெனடிக்கட் இந்தியன் அசோசியேஷன் அது என்ன அப்படின்னு சொன்னால் உமன்ஸ் நேஷனல் இந்தியன் அசோசியேஷன் WNIA-உடைய ஒரு பார்ட்டாக இருந்தது. ஸோ அவங்ககிட்ட போனால் அவங்க உதவிகளை வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கெனடிக்கட் இந்தியன் அசோசியேஷனில் போய் சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் போய் உதவி கேட்குறாங்க, நான் மேற்கொண்டு படிக்கணும், மெடிசன் படிக்கணும், என்னுடைய கம்யூனிட்டியில் அதாவது ஒமாஹா ட்ரைப் அங்கே இருக்கக்கூடிய ஒமாஹா ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உதவி செய்யணும், ஹைஜீனே அங்கே கிடையாது, சுத்தப்பத்தமும் இல்லை, அதேமாதிரி மருத்துவர்களும் அங்கே வந்து கிடையாது. ஸோ நான் மருத்துவரானால் அங்கே இருக்கக்கூடியவங்களை வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக இந்த கெனடிக்கட் இந்தியன் அசோசியேஷன் சிஐஏ அவங்க சார்பாக இவங்களுக்கு வந்து பண உதவி வழங்கப்படுது. பண உதவி மட்டும் இல்லாமல் அவங்க தங்குறதுக்கு உணவு உடை எல்லாமே வந்து அவங்க மூலமாக வந்து இவங்களுக்கு வந்து வழங்கப்படுது. ஸோ இந்த ஒரு சமயம் தான் சாதாரணமான உடை அணிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது இவங்களுடைய பழங்குடியினர் சேர்ந்த அந்த கலாச்சாரப்படி உடை அணியாமல் அமெரிக்காவில் எந்த மாதிரியான உடைகள் அணிவாங்களோ பெண்கள் அந்த மாதிரியான உடைகள் வந்து சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து இந்த ஒரு சமயம் அணிய ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த WMCP அப்படின்ற உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் பென்சில்வேனியா அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க இந்த சிஐஏவுடைய உதவியோடு. அங்கே ஜாயின் பண்ணி சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அங்கே படிக்கும்போது இவங்க நிறைய சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கெமிஸ்ட்ரி, வேதியியல், அனாட்டமி உடற்குறியல், அதே மாதிரி இந்த ஃபிசியாலஜி உடலியல், அதுக்கப்புறம் ஜென்ரல் மெடிசன் பொது மருத்துவம், அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் அதாவது இந்த மருந்து அறிவியல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், அதுக்கப்புறம் ஹிஸ்டாலஜி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் வந்து இவங்க தொடர்ந்து எடுத்து படித்து வந்திருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாகவும் இவங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இறுதியாக அது 3 ஆண்டுகள் வந்து படிச்சிருக்கிறாங்க. 1888 இந்த ஒரு சமயம் வந்து இவங்க படிச்சுட்டு இருக்கும்போதே இவங்களுடைய செகண்ட் இயர், அப்படி இவங்க செகண்ட் இயர் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே இவங்க திரும்பவும் ஒமாஹா ரிசர்வேஷனுக்கு வந்து திரும்பணும், அதாவது பென்சில்வேனியாவிலேருந்து ஒமாஹா ரிசர்வேஷனுக்கு வந்து திரும்பணும் அப்படின்ற நிலைமை. அப்போ இந்த இவங்க படிக்கக்கூடிய அந்த ஒரு காலேஜ் இருந்த இடமானது ஈஸ்டர்ன் கோஸ்ட்டாக இருந்தது. ஸோ அங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்ற நிலைமை. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மியசல்ஸ் அப்படின்ற ஒரு அவுட் பிரேக் வந்து நடந்துட்டு இருந்தது, ஒரு மிகப்பெரிய ஒரு நோய், அதன் காரணமாக நிறைய பேர் வந்து இறந்து போக ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க ஓரளவுக்கு மருத்துவம் படித்தனாலே இவங்க நிறைய சாதாரண மக்களே இறந்து போகும்போது இவங்களுடைய ஒமாஹாவை வசிக்கக்கூடிய பழங்குடியினர் வந்து கண்டிப்பாக இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவ உதவிலாம் கிடையாது அப்படின்றனால சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து ரொம்ப பயந்துருக்கிறாங்க. இதன் காரணமாகவே இந்த செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது நடுவில் இவங்க ஒமாஹா ரிசர்வேஷனுக்கு வந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே உதவி செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மறுபடியும் வந்து இந்த WMCP அப்படின்ற அந்த காலேஜில் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது லெட்டர்லாம் எழுதி எந்த மாதிரிலாம் வந்து மருந்து சாப்பிடணும், எந்த மாதிரியான மருந்துகள் மேற்கொள்ளணும், எந்த மாதிரியான முறை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை எழுதி இவங்களுடைய ஒமாஹா ரிசர்வேஷனுக்கே வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த சமூக சேவையில் ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. இறுதியாக 1889 சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து அவங்களுடைய 24 வயது கம்ப்ளீட் ஆகிறக்குள்ளாட்டி கரெக்டாக 1889 March 14 இந்த ஒரு சமயம் வந்து இவங்க பாஸ் பண்ணி வெளியே வந்துடுறாங்க அந்த காலேஜிலேருந்து. ஸோ இவங்க தான் வந்து காலேஜ்லேயே டாப்பராக இருந்திருக்கிறாங்க. ஸோ மெடிக்கல் ஃபீல்டுலேயுமே சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் தான் அந்த ஒரு சமயம் வந்து டாப் லெவலில் வந்து இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1889 இவங்க ஒமாஹா ரிசர்வேஷனுக்கே வந்துடுறாங்க. அங்கே வந்து மக்களுக்கு வந்து உதவி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் வந்து 1889 March 14 இவங்க வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதே 1889 June வந்து இவங்க வந்து இந்த ஆஃபீஸ் ஆஃப் இந்தியன் அஃபேர்ஸுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அப்படி கடிதம் எழுதி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்கூலில், அதாவது இங்கே நடத்தப்படக்கூடிய அந்த ஆஃபீஸ் ஆஃப் இந்தியன் அஃபேர்ஸ் மூலமாக நடத்தப்படக்கூடிய இந்த ஸ்கூலுக்கு ஒமாஹா ஸ்கூலுக்கு வந்து இங்கே வந்து பணியாற்றுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் பொசிஷன் மாதிரி, கவர்மெண்ட் ஃபிசிசியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து இவங்க அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அப்ளை பண்ண 2 மாதங்களுக்கு பிறகு அந்த ஒரு ஒர்க்குமே வந்து இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒமாஹா ஏஜென்சி ஸ்கூலில் அங்கே போய் இவங்களுடைய பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க 1889 அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சமயம் தான் நிறைய தரப்புலேருந்து இவங்களுக்கு நிறைய உதவி வந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கெனடிக்கட் இந்தியன் அசோசியேஷன் மூலமாக இவங்களுக்கு வந்து மெடிக்கல் மிஷினரி அப்படின்ற பொறுப்புமே வந்து சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டுக்கு வந்து வழங்கப்படுது. ஸோ 2 பொறுப்புகள், ஒன்று கவர்மெண்ட் ஃபிசிசியன் அரசு மருத்துவர், இன்னொரு பக்கம் வந்து மெடிக்கல் மிஷினரி. மெடிக்கல் மிஷினரி அப்படின்னு சொல்லும்போது
புரியுறமே சொல்லணும்னா மருத்துவ உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி மதம் மாற்றம் அப்படின்றதும் அங்கே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ரெண்டு வேலைகள், ஒரு வேலை இந்த கவர்மெண்ட் ஃபிசிசியனாக இருக்கிறது மூலமாக வருஷத்துக்கு இவங்களுக்கு $500 கிடைச்சிது. அதே மாதிரி மெடிக்கல் மிஷினரியாக இருக்கிறது மூலமாக அந்த சிஏஏ தரப்புலேருந்து இவங்களுக்கு வந்து ஒரு $250 வந்து வருஷத்துக்கு கிடைச்சிது. ஸோ மொத்தமாக $750 சம்பாத்தியத்தோட சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து அவங்களுடைய பணியை தொடர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. அப்போ இருக்கக்கூடிய டிபர்க்ளோசஸ், காலரா, அதே மாதிரி இந்த ட்ரகோமா மாதிரியான பல நோய்களுக்கு வந்து இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பத்தில் இவங்க பண்ணி வந்தது வந்து வெறும் ஒரு 12x16 அந்த அளவு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூமில் தான் சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து அவங்களுடைய ஒமாஹா ரிசர்வேஷனில் வந்து பணியாற்றி வந்திருக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அங்கே வரக்கூடிய நோயாளிகளிடம் வந்து ரொம்பவே அன்பு செலுத்தி வந்திருக்கிறாங்க. சின்ன வயசில் இவங்க எதை பார்த்தாங்களோ, ஒரு மருத்துவர்கிட்ட இருந்து ஒரு நோயாளி வந்து இறந்து போகிறத பார்த்தாங்களே, அது மாதிரி இனி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து நிறைய அன்பு காட்டி அவங்க யாராவனா இருக்கட்டும், ஒமாஹா ரிசர்வேஷனை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இல்லை வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இல்லை பிளாக் அதாவது கருப்பினத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து தொடர்ந்து பணியாற்றி வந்திருக்கிறாங்க. அப்போ பல இடங்களுக்குமே வந்து இவங்க அனுப்பப்படுறாங்க ஸ்பீக்கிங் டூருக்காக. அதாவது சிஐஏ தரப்புலேருந்து இவங்க அவங்க தரப்புலேருந்து இவங்களுக்கு நிறைய உதவி கிடச்சனால அவங்க வந்து பல இடங்களுக்கு இவங்களை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வச்சு நிறைய இடங்களுக்கு வந்து இந்த சுத்தபத்தமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் மாதிரியான பல விஷயங்களை சொல்லி கொடுக்க வச்சுருக்கிறாங்க. ஊடலவே இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா ஆன்மீகத்தையுமே கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இவங்களை அனுப்புகிறாங்க. ஸோ சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டும் குதிரையில் ஏறி இந்த மாதிரி காலம் முழுக்க அவங்க இந்த மாதிரியான உதவிகளை வந்து செய்கிறதுக்காண்டி பல இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் ஒரு முறை 1892 குதிரையிலிருந்து சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்படி இவங்க கீழே விழுந்த பிறகு இவங்களுக்கு கழுத்தில், காதில், தலையில் அப்படின்னு சொல்லி பயங்கரமான அடி, அந்த அடிக்கு இவங்களே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டாலும் ஆனால் அந்த வலியானது வந்து குறையவே இல்லை. ஸோ காலப்போக்கில் அது வந்து ஜாஸ்தியாகுது. இதனால 1893 இந்த ஒரு சமயம் வந்து இவங்க பார்த்து வரக்கூடிய அந்த ரெண்டு பொசிஷனுமே வந்து அப்படியே கைவிட்டுறாங்க. கொஞ்சம் ரெஸ்ட்டில் வந்து சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து இருக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அம்மாவினுடைய உடல்நிலையுமே வந்து இறக்கக்கூடிய தருவாயில் இருந்தது. ஸோ அவங்களையும் பார்த்துக்கணும் அப்படின்றனால சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து அந்த ஒரு பொறுப்பை வந்து கைவிட்டிருந்தாங்க. ஆனால் இருந்தபோதும் இன்னொரு பக்கம் வந்து சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து டெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த அதாவது இந்த ஆல்கஹால் உட்கொள்றது அதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து அந்த ஒரு ஆர்வலராக வந்து இருந்திருக்கிறாங்க. அதாவது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த ஒமாஹா ரிசர்வேஷன்லாம் அவங்களுடைய பழங்குடியினருக்கு இருக்கக்கூடிய சொந்த நிலங்கள், அதெல்லாமே வந்து இந்த மதுபானம் வாங்கி கொடுத்தே வந்து மற்றவர்கள் வந்து ஈஸியாக பிடுங்கிட்டு போயிடுறாங்க, அவங்கள ஏமாத்திடுறாங்க அந்த அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டுக்கு வந்து தெரிய வந்திருந்தது. ஸோ இது காலங்காலமாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. இதனால் அதை தடுக்கணும்னா முதல்ல இவங்களை வந்து போதையில் போகவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து நிறைய முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. முயற்சி பண்ணது மட்டும் இல்லாமல் ப்ரொவிஷன் பில் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொஹிபிஷன் பில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ப்ரொஹிபிஷன் லாவை வந்து கொண்டு வரணும், தடை சட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்படி முயற்சி பண்ண போதும் கூட இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மதுபானத்தில் ஆல்கஹால்லாம், அந்த ஆல்கஹால் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களே இங்கே ஒமாஹாவில் இருக்கக்கூடிய மக்களை வந்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க வாக்கெடுப்பு நடத்தும்போது அவங்களுக்கு சாதகமாக வந்து வாக்கு செலுத்த வைக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டுடைய அந்த ப்ரொஹிபிஷன் லா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் போயிடுது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து 1894 இந்த ஒரு சமயத்தில் வந்து ஹென்றி பிகாட் அப்படின்ற ஒரு நபரை வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹென்றி பிகாட் அப்படின்ற ஒரு நபர் வந்து ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸான ஒரு நபராக இருந்திருக்கிறார். ஸோ அவங்கள வந்து ஹென்றி பிகாட்டை வந்து சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு இவங்க பர்சனல் லைஃப்பில் இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் வந்து கேரல் அப்படின்ற ஒரு குழந்தை 1895 இறுதி 1896 அந்த ஒரு சமயம் பிறந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1898 பியர் அப்படின்ற ஒரு குழந்தைய வந்து பிறந்தது. ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஆண் குழந்தைகள் வந்து இவங்களுக்கு வந்து பிறந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து குறிப்பாக அந்த 1892 குதிரையிலேருந்து விழுந்த பிறகு கிட்டத்தட்ட 6 வருடங்கள் இவங்களுடைய பர்சனல் லைஃப்லேயே செலவு பண்ணியிருக்கிறாங்க இந்த மது எதிர்ப்பு தவிர. ஸோ இதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் ஒரு
டாக்டராக வந்து பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களுடைய கை குழந்தைய தேவைப்பட்டால் இவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய இடத்துக்கே கூட்டு போகணும் அப்படின்ற நிலம் இருந்தது. ஸோ அதையுமே சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயம்லாம் விக்டோரிய நேரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு கல்யாண முயற்சி அப்படின்னா அவங்க குழந்தைகளை பார்த்துக்கணும், அவங்கள வளர்க்கணும், அவங்கள வளர்க்குறது மட்டும் இல்லாமல் வீட்டில் பள்ளி படிப்பை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு இதுதான் வந்து பெண்களுடைய வேலையாக இருந்தது. ஆனால் சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் குழந்தையை தூக்கிட்டு வெளியே போய் ட்ரீட்மெண்ட்டே பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க நோயாளிகளுக்கு. ஸோ அந்த மாதிரியான புரட்சிகள் எல்லாமே சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரு சமயத்தில் தான் இந்த மிக்கேல் ஜான்சன் பில் அப்படின்றது எல்லாமே வந்து மிக்கேல் ஜான் பில் அப்படின்றதெல்லாம் கொண்டு வரப்பட்டது. பட் அது எதுவுமே வந்து இந்த மதுக்கு எதிராக வந்து செயல்படலை அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் 1900 பிறகும் கூட இந்த மது சார்ந்த விஷயங்கள், அதாவது குறிப்பாக இவங்க மது பழக்கத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்கிறத விட மது பழக்கத்தினால ஏற்படக்கூடிய அந்த தீமைகள் என்ன, அதே மாதிரி மது பழக்கத்தை கைவிட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத வந்து தொடர்ந்து சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து பிரச்சாரமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்காக பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட்டும் ஆகி பல இடங்களுக்கு வந்து போகவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இது 1905 வரைக்குமே ரொம்ப ஹெவியாக வந்து பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போ தான் அந்த 1905 சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டுடைய கணவரான ஹென்றி பிகாட் அவர் வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி மதுபானம் அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்னாலே அவர் சீக்கிரமே இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவரே ஒரு ஆல்கஹால் அடிக்டாக தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஹென்றி பிகாட் அப்படின்னா அவருடைய பேர் தான் சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டுக்கு வந்து இருந்தது. சூசன் லா ஃப்ளெஷ் தான் இவங்களுடைய ஒரிஜினல் நேம். இவங்க பிறக்கும் போது இவங்களுடைய மேரேஜுக்கு பிறகு தான் சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் அப்படின்னு சொல்லி ஹென்றி பிகாட்டுடைய பேர் வந்திருந்தது. ஸோ அந்த ஹென்றி பிகாட் வந்து 1905 இறந்த பிறகு இன்னமும் கூட துரிதமாக சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து இன்னமும் கூட நிறைய நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவில் இவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருந்தது. அதாவது சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டுடைய கணவர் வந்து 185 சவுத் டெக்கோட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருந்தது. ஸோ அவங்களுடைய சொந்த நிலம், அதை வந்து மற்றவங்க வந்து சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படி ஒமாஹா ட்ரைப் அந்த ஒமாஹா பழங்குடியினர்லேருந்து ரொம்ப ஈஸியாக பறிப்பாங்களோ அதே மாதிரி பறிக்கிறதுக்குண்டான நிறைய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதிலிருந்தும் சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து நிறைய சட்டப்பூர்வமான சில விஷயங்களை வந்து சந்திக்க வேண்டியிருந்தது. இது கிட்டத்தட்ட 2 வந்து போயிட்டே இருந்தது. 1907 தான் சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்னால அதிலிருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக அவங்களுடைய இடத்த வாங்கி அவங்களுடைய மகன் 2 பேரில் வந்து மாற்ற முடிஞ்சது. அந்தளவுக்கு சிரமமும் இவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் கொடுத்தும் வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் நிறைய கமிட்டியில் சேர்மனாகவும் வந்து பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த உமன்ஸ் நேஷனல் கிளப் அது சார்ந்த உமன்ஸ் நேஷனல் கிளப் சார்ந்த ஒமாஹா ஃபெடரேஷனுடைய ஒரு கிளப் அதோடைய ஒரு சேர்மன் கமிட்டி சேர்மனாக வந்து இவங்க வந்து பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஒமாஹா கமிட்டி அதோடைய சேர்பர்சனாகவும் இந்த ஒரு சமயத்தில் இருந்து சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து தொடர்ந்து பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இவங்களுடைய உடல்நிலை வந்து மோசமடைய ஆரம்பிச்சிருந்தது. இருந்தபோதும் சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து தொடர்ந்து உழைச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ஒமாஹா ரிசர்வேஷனுக்கு ஒரு முழு மருத்துவமனை வந்து கட்டி கொடுக்கப்படணும் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சாரத்தை சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட சில ஆண்டுகள் வந்து போனது. 1913 தான் ஒமாஹா ரிசர்வேஷனுக்கு முதல் மருத்துவமனை வந்து ஓபன் செய்யப்படுது. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது, அந்த மருத்துவமனை கட்டப்படுறதுக்கு முக்கியமான காரணமாக சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் தான் இருந்திருக்கிறாங்க. இதனால இவங்களுடைய பேரை அந்த மருத்துவமனைக்கும் வச்சிருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு பேரை சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டுடைய பேரை கவர்மெண்டே வந்து அந்த மருத்துவமனைக்கு வச்சிருந்தாலும் அந்த ஒரு சமயத்தில் லா ஃப்ளெஷ் பிகாட்டுக்கு வந்து உடல்நிலை வந்து ரொம்ப மோசம் அடைஞ்சிருந்தது. அவங்களுக்கு காது கேட்காது அப்படின்ற பிரச்சனைலாம் இருந்தது. ஸோ இதன் காரணமாக இவங்களுடைய கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இறுதியாக வந்து எலும்பு புற்றுநோயினாலாம் பாதிக்கப்பட்டு 1915 செப்டம்பர் 18 இவங்களுடைய 50 வயதிலேயே சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க இறந்து போன பிறகு நிறைய அங்கீகாரங்கள் இவங்களுக்கு கிடச்சிது. அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஸ்கூல்ஸுக்கெல்லாம் சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட்டுடைய பேரை வந்து வச்சாங்க. எப்படி இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையானது கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்டரான முதல் பழங்குடி பெண் அப்படின்னு சொல்லும்போது பழங்குடியினர் வந்து படிக்கவே படிக்காத அந்த ஒரு காலகட்டத்தில் இவங்க படிக்கவும் செஞ்சு மருத்துவத்துறையில் பெண்களுக்கு அனுமதியே இல்லாத அந்த காலகட்டத்தில் மருத்துவத்துறையில் வந்து படித்து அதுவும் டாப் கிளாஸில் பாஸ் பண்ணி ஒரு மருத்துவராக இருந்து பொதுவான விஷயங்கள் பல விஷயங்களை கையில் எடுத்து மதுபானம் அருந்தக்கூடாது, அதே மாதிரி ஹைஜீன் ஃபாலோ பண்ணணும், அது
சானிடைஸ் பண்ணணும், இந்த மாதிரியான என்னெல்லாம் பண்ணணுமோ அதை வந்து சொல்லி கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்ட் அப்படின்ற இந்த, அதாவது இவங்களை எப்படி இடத்தை வந்து நிறைய பேர் வந்து வளைச்சி போட பார்த்தாங்களோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒமா ட்ரைபுடைய நிறைய பேருடைய இடத்தை வளைச்சி போட பார்த்தாங்க. ஸோ அதை கூட சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் வந்து நிறைய அதையுமே வந்து காப்பாற்றியிருக்கிறாங்க. அதிலிருந்தும் சட்ட போராட்டம் நடத்தி நிறைய மீட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் செஞ்ச இந்த சூசன் லா ஃப்ளெஷ் பிகாட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு இண்டிஜினஸ் உமன் டு பிகம் அ அமெரிக்கன் டாக்டர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ எங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.